அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். ஸ்டூடண்ட்ஸ், இதுவரைக்கும் நடந்த போட்டியில ஃபைனலா ஜெயிச்சது யாருங்கறத கன்ஃபார்ம் பண்ணிரலாம் சார். அண்ணா சார், தமுரா தான் வின்னர் னு க்ளீனா தெரியுது இல்ல? அதுக்கு அப்புறம் எதுக்கு மறுபடி செக் பண்ணனும்? நீங்க கொஞ்சம் பொறு கேமமாக்கி, என் கேமராவல படம் பிடிச்சிருக்கேன். அந்த படம் சொல்ல யார் ஜெயிச்சாங்கன்னு? அட, கையில காசு வாயில தோசைன்னு சொல்வாங்க, அதே மாதிரி வந்துருச்சே. இந்த படத்து படி யாருன்னா, ஓகே, படம் பார்த்ததுல தமுரா தான் வின்னர்ங்கறது க்ளியரா தெரியுது. ஓகே, தாமரா தான் வின் அனௌன்ஸ் பண்ணிருங்க. இதுக்கே இப்படியா? அடுத்ததா வந்து சண்டை போடுறது கேமமாக்கியும், அப்புறம் நம்ம கேனேஜியும். நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன் பாரு யுமிகோ. நான் தான் ஜெயிப்பேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா? கேமமாக்கிதான் சார், நான் தான் சார் வின் பண்ண. அதான் ரெஃபரி சொல்லிட்டார்ல, நான் தான் வின்னர் னு. ஐ அம் தி வின்னர் ஆஃப் தி கேம் சார். நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் தான் படம் பிடிச்சிட்டேன்ல, படத்தை பார்த்து சொல்லிடலாம் யார் வின்னர் னு. இப்ப வரது பார். என்ன இது, கால் மட்டும் வந்திருக்கு? என்ன சார் இது? ஓ நோ, என் கேமரா என்ன கவுத்திருச்சு. பசங்க பாவம் எவ்வளவோ நம்பி இருந்தாங்க, ஆனா இப்படி ஆயிடுச்சு. கேக்கவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு சார். ஆனா இதுல நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? இந்த விஷயத்துல நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? தப்பு என்னோடது, அவங்க ஸ்பீடுக்கு என்னால கேமரால கேப்சர் பண்ண முடியல. அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. தப்பு எங்க இருக்குன்னா, நான் பிராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அந்த டைமிங் கேத்த ஸ்பீடு என்கிட்ட இல்ல. சார், நீங்க அண்ணாவோட ஸ்பீடுக்கு படம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் யாரை வேணா பிடிக்கல. அப்படின்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நானும் தயாரா இருக்கேன் சார். உடனே நான் என் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன், நீங்களும் கேப்சர் பண்ண ஆரம்பிங்க. சரியா? நிஞ்சோ ஷேடோ ரன் டெக்னிக்ல போற, உடனே என்ன நீங்க அழகா போட்டோ பிடிப்பீங்களா? ஓகே, ட்ரை பண்ணட்டுமா? ஆடா கனவுல. அங்க இருக்கியா? இங்க வந்துட்டேன். ஒழுங்காவே எடுக்க முடியறது இல்ல. இதுக்கு நானே ஒரு வழி பண்றேன். என்ன பண்றது? சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. நிஞ்சா பைண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக் பயன்படுத்தினா நிச்சயமா உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும் சார். என் மேல நம்பிக்கை வைங்க. ஓ அப்படியா? அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்றேன். இந்த டெக்னிக்கோட எஃபெக்ட் உங்க மேல படக்கூடாதுன்னா நீங்க உங்க ரெண்டு காதுகளையும் இதால அடைச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன். ஓ நல்லா யமன கிட்ட கொடுத்துரு. ஓ அப்பா ஓடறவன, நான் அப்ப போட்டோ எடுத்தாகணுமே, என்ன பண்றது? நிஞ்சா பைண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்ப இந்த ஆங்கிள ட்ரை பண்ணலாம். நன்றி எல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க? இந்த பைக்ல வரவனா போட்டோ எடுக்கிறேன். அட்டோரி, உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணேன் பாக்கலாம்.
சூப்பர், இந்த ஆங்கிள் ஓகே, இந்த ஆங்கிள் ஓகே, படுத்துக்கிட்டு இதுவும் ஓகே, இது கூட நல்லதா இருக்கு. என்ன சார் இஷ்டத்துக்கு போட்டோ எடுத்து தள்ளுறீங்க போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க சார் அந்த திருடனை போட்டோ எடுத்துட்டாரு, அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்னது அவனோட போட்டோ இருக்கா எங்க? ஐயோ சூப்பர், இந்த போட்டோ வச்சு நான் அவனை உடனே புடிச்சிருவேன். வேஸ்ட் கூட பெஸ்ட் ஆயிடுச்சு. வெரி குட் ப்ரொஃபசர், நீங்க உண்மையிலே நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்க போலீஸ் சைட்ல இருந்து ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் என் கடமை சார். சார் வெல் டன் சார். நிஜமாவே நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார். ப்ரொஃபசர் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதோ அவருக்கு உண்டான ரிவார்டு. இப்ப இதையும் போட்டோ பிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் தன் மேல இந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸா. டிங் டிங், மறந்து போன லாட்டரி. டிங் டிங், அப்பா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுமா. ரொம்ப அற்புதமா இருந்ததுமா சமையல். இதோ வந்துட்டு. ஹாய் டாடி. வாங்க கெனிச்சி அப்பா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். அப்படிங்களா, சரி அதை விடுங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாமா எடுத்து வை, எனக்கும் பசிக்குது. நிஜமாவே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அப்பா ஒருவேளை 30 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இது என்ன கேள்வி கேனச்சு? பாதி உங்க அம்மாக்கு, பீதி உனக்கு. அண்ணா பாதி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் உருப்படியா செலவு பண்ண கேனச்சு. ஓ எனக்கு தெரியும் ஹட்டோரி, அந்த 15 லட்சத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானது எல்லாம் வாங்கிப்பேன். வாழ்க்கை பூரா நூடுல் சாப்பிடலாம். அப்ப வாழ்க்கை பூரா சாக்லேட் ரோல் சாப்பிடலாமா? எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வைர மோதிரத்தை போட்டு சும்மா கலக்கல ஸ்டைலா போனும். என்ன நான் சொல்றது கரெக்டா? மிஸ்ஸஸ் மச்சுபா, இந்தாங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 30 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. 30 லட்சம் எனக்கா? சந்தேகமா இருக்கு, இருங்க உங்களுக்கு இல்லை பாத்துக்கிறேன். என்னங்க என்ன போய்க்கிறீங்க? ஓ சாரி, என் கண்ணு நினைச்சு நான் உங்களுக்கு இல்லிட்டேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி பரவாயில்ல, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. எங்க மறந்துட்டீங்க பாருங்க. இந்த காய்கறி பேக்ல பணத்தை வச்சுட்டு அப்புறம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். எங்க அவசரத்துல காய்கறிய மறந்துட்டு போறீங்க பாருங்க. இந்த காய்கறிய நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. பாய். மார்க்கெட் போன மம்மி இன்னும் காணாம. என்ன மாண்டக்க கூப்பிட்டீங்க? சின்சோ சிஷுமாரு நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெளுத்திருக்க. சீக்கிரம் வீட்டுக்கு போன வாங்க. ஓ சூப்பர், கிரேட். நல்லா வாங்க போலாம். வாங்க. நம்மள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு சென்சோ. நீ யார் ஃபாலோ பண்ணுமா? பாரு சென்சோ, யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன்ல. மாமா மாமா, சீட்டா ஓடுங்க, சீட்டா சீட்டா ஓடுங்க, ஓடுங்க ஓடுங்க, சீட்டா மாடுங்க. இந்த பா, யார் நீ? நீ எதுக்கு எங்கள ஃபாலோ பண்ற? நான் ஃபாலோ பண்ணல, அர்ஜென்ட்டா பாத்ரூம் போறேன்.
நடக்குதா? இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுமா. 30 லட்சம் ஜெயிச்சதுக்காக உங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு வருத்தமாவும் இருக்கு. சரி ஹட்டோரி, நம்ம பணத்தை நாம எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் சரிதான், முதல்ல இந்த வீட்டை எப்படி நம்ம பாதுகாப்பா வைக்கிறதுங்கறத தான் யோசிக்கணும், புரியுதா? டிங் 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 வேலை முடிஞ்சது சிசுமாரோ, இப்ப அடுத்தது உன்னுடைய வேலை தான். வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். என்ன பாத்துக்கறேன், நீ கவலைப்படாத. இந்த பணத்தை நான் எங்க பாதுகாப்பா ஒளிச்சு வைக்கிறது, எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு சரியான ஐடியா கிடைக்கலையே. பீரோல ஒளிச்சு வச்சாலும் திருடனுக்கு தெரிஞ்சிடும், என்ன பண்றது? பிரிட்ஜ்ல வச்சா நனைஞ்சு போயிடும், பாக்ஸ் குள்ள வச்சா? அம்மா, இந்த பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு தெரியும். வழக்கமா எல்லாரும் வைக்கிற இடத்துல வச்சா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம இந்த பணத்தை இந்த இடத்துல வைக்கிறோம், சரியாமா? இதை விட பாதுகாப்பான இடம் வேற கிடையாது. ஹட்டோரி, சூப்பர் ஐடியா. திருட திருட டிங் 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 டிங். காத்துல பால்கனில இருந்து விழுந்த இந்த கோட்டை பார்த்து தான் பயந்திருக்கீங்கம்மா நீங்க? ஓ, இதா நானா கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் ஹட்டோரி. பூனையா அப்பா, எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல. அம்மா பாத்துமா, கெனிச்சு அங்க பாரு, கெனிச்சு அங்க பாரு. போச்சு போச்சு, திருடங்க எல்லாம் வந்து நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் மிச்சுபா, எனது இதெல்லாம் வெறும் கனவா? இந்தாங்க உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, அதுவும் 200 ரூபாய். என்னது 200 ரூபாவா? அப்ப இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? டிங் 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 டிங். அம்மா இப்படி நிம்மதியா போறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க முகத்தை பார்க்கும் போதே அவங்க பெருசா எதுவும் லாட்டரியில ஜெயிக்கலங்கிறது தெளிவா தெரியுது. டிங் டிங். எப்படி தூங்கணும்னு சொல்லி கொடுங்க. டிங் டிங். எப்படி படுத்தாலும் தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. போங்க போங்க, உங்க ரூமுக்கு போங்க, எழுந்துருங்க. இதுங்களுக்கு மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி எப்படிதான் தூக்கம் வருதோ? எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நல்ல ஐடியா ஹட்டோரி. என்னாச்சு கெனிச்சு, ஏன் இப்படி காட்டுக்கத்து கத்துற? ஹட்டோரி, நான் நல்லா தூங்கணும், ஆனா தூக்கமே வரல, ஹெல்ப் பண்ணு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கெனிச்சு? நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு, தூக்கம் வரும். ஏதாவது ஐடியா கொடு ஹட்டோரி, எனக்கு ஒண்ணு தோணல. சரி சரி, ரொம்ப அவஸ்தப்படாத, நான் உனக்கு தாலாட்டு பாடுறேன், தூக்கம் தானா வரும் பாரு. பாட்டு பாடுவியா? ஆராரோ ஆரிரரோ ஹட்டோரியின் பாட்டு இதுவோ. டிங் 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 டிங். நீயும் நல்லா தூங்குவ, ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா உனக்கு நல்ல தூக்கம் வரும் கெனிச்சு, என்ன நம்பு. டிங் டிங். சரி ஹட்டோரி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
ஒன்னு எனக்கு தூக்கம் வருது, ரெண்டு எனக்கு தூக்கம் வருது, மூணு எனக்கு தூக்கம் வருது, நாலு எனக்கு தூக்கம் வருது. ஹட்டோரி, நான் முயற்சி பண்ணி பாக்குற முடியல, எனக்கு தூக்கம் வரலப்பா. தூக்கம் வருது நீ யார் சொல்ல சொன்னது உன்ன? ஹட்டோரி, சூப்பர் ஐடியா, நீ ஷீப்பா மாறி சுத்து, நான் தூங்கிடுறேன், ஓகேவா? அதுக்கு தான் பலியாடு சிஷிமாரு இருக்கானே. பாவ சிஷிமாரு. ரெண்டு கொம்பு தான் பாக்கி அதையும் வச்சுட்டேன். ஓகே சிஷிமாரு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறை சொல்லல. தூக்கத்தை கடத்துக்கிட்டு வான், எனக்கு தூக்கம் வருது. சும்மா ஒரு நாலு வாட்டி வந்தாலே அவன் தூங்கிடுவான், கவலைப்படாத. டூ, எனக்கு தூக்கம் வருது. த்ரீ, எனக்கு தூக்கம் வருது. ஃபோர், எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. எனக்கு தூக்கம் வருது. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தூங்கிடுவேன். அதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கண்ணை மூடி தூங்க பாக்கலாம். நல்ல பிள்ளையாட்டம். எனக்கு தூக்கம் வருது. கிணச்சிக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு சிஷிமாரு. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா? இன்னும் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். தூக்கி போட்டு தூக்கி போட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் சுத்துது. ஜாலியா இருக்கு. வா சிஷிமாரு, தூங்கிக்கிட்டே வராத, சீக்கிரம் வா வா சிஷிமாரு. அப்படிதான். கடவுளே, எனக்கு தூக்கம் சொக்குது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. அவன் தூங்கினானா? அவன் தூங்கினானோ இல்லையோ, எனக்கு தூக்கம் வருது. நின்னுகிட்டே தூங்குற அளவுக்கு பண்ணிட்டானே இந்த பையன். என்ன என்ன பண்றது? போங்கப்பா, இதுக்கு மேல என்னால எண்ண முடியாது. சிஷிமாரு, தூங்கிடாத, வா, நம்ம வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம், தூங்காத. இன்னும் கொஞ்ச நேரம் தான். கை தவறிடுச்சு. என்ன சத்தம்? சிஷிமாரு, என்ன இங்க இப்படி படுத்திருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன தூங்க வைக்கிறேன்? நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். இப்படி தூங்குற மாதிரி நடிச்சுதான் இவனை சமாளிக்கணும், வேற வழி இல்ல. டிங் டிங். மாஸ்டர் பிளான், டிங் டிங். சூப்பர் ஸ்டார் பேஸ்பால் பிளேயரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், அப்படியே அவரோட ஆட்டோகிராஃபும் கிடைக்குமா? என்ன சொல்ற ஹட்டோரி? கெனிச்சி, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பேப்பரை போடுங்கற? பெஸ்ட் போட்டோ நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும். அப்புறம் அந்த வினருக்கு சூப்பர் சாக்கர் சைன் போட்ட பேஸ்பால் உனக்கு கிஃப்ட் கிடைக்கும். வாவ், இது ஒரு கோல்டன் சான்ஸ். இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னோட திறமைய பார்த்து இந்த உலகமே அசந்து போகும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. இந்த போட்டோ உன்னால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பாருங்க. இந்த போட்டோவை ஏலத்துல விடுவாங்க. அப்பனா கெனிச்சி, உடனே வா, நம்ம ஸ்டேடியத்துக்கு ஓடி போயிடலாம். இங்க நேரத்தை வீணாக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. வா. ஹ
ஹலோ பசங்களா, உங்க டிக்கெட்டை காட்டுங்க. இந்த டிக்கெட்டுக்கு நீங்க முன்னால உட்கார முடியாது, மேல போய் அதோ அங்க உட்காருங்க. என்ன ஹாட்டூர், இவ்வளவு தூரம் மேல வந்து உட்கார சொல்லிட்டாங்களே. கெஞ்சி கெஞ்சி சீத்திரமா போட்டேடு. எடுத்துட்டேன். மறைச்சிடுச்சு, வேற எதுவும் செய்ய முடியாதா? இரு இரு, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. டிங் 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 டிங். கிளம்புங்க. ஜில்லேனே கோல்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் சூடான பாஃப், கட்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க நின்னு அப்படியே அருமையான போட்டோ எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நீ ரெடியா இரு, அவர் ரெடியா இருக்காரு. நானும் ரெடியா தான் இருக்கேன் சிஷி பாரு. ஏ தம்பி, கோல்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. ஒரு நிமிஷம் சார், இது வந்துடுறேன். அட, அருமையான ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேனே. கேமராவை கிளிக் பண்ற நேரத்துல அந்த அளவு கூப்பிட்டு தொலைச்சிட்டா சிஷிமாரு. அடக்கா, எப்பவும் இப்படித்தான் சொல்லுவேன். ஏ தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. ஒவ்வொரு இப்ப இங்க நின்னு ஒரு நல்ல போட்டோவை எடுத்து காட்டுவேன். இது ஒரு நல்ல சான்ஸ். கண்டிப்பா பேடுப்பா, பாருங்க என்ன நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பாக்கலாம். இந்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கிளிக் பண்ணிடு கணிச்சு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாத. ரெடி. அருமையான ஷாட். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். என்னோட அடுத்த மாஸ்டர் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஷார்ட் பை ஷார்ட் நான் எடுத்த எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். சூப்பர்ப்பா. என்னோட மாஸ்டர் பீஸ் கலெக்ஷன எல்லாரும் சீக்கிரம் வந்து பாருங்க. வாங்க, இது எல்லாத்தையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்க்க நான் விரும்புறேன். போட்டோஸ் பார்க்க அவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க. எதிர்பார்த்தேன்.
பிரமாதம், ரொம்ப பிரமாதம். நீங்க பிடிச்ச இந்த கேட்ச் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஆனா அது வந்து என்ன? நீங்க தான் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு நீங்க எங்க டீம்ல சேர்ந்து ரொம்ப பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துங்க. கிணச்சி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அவங்களுக்கு. சரின்னு சொல்லு கிணச்சி, சொல்லு ப்ளீஸ், சீக்கிரம் சொல்லு கிணச்சி. மணப்பெண் கோலத்தில் யோமிகோ டிங் டிங். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல, இது செய்யறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி இங்க வந்தது? இதுவா என்னோட வெட்டிங் டிரஸ் கிணச்சி. அப்ப நீங்க இத போட்டுக்கிட்டு கல்யாணத்தப்ப அழகா இருந்திருப்பீங்களா ஆண்டி? எதுக்காக என்ன இவ்வளவு புகழ்றீங்க? ஓகே ஓகே, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன், அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் இதை சீக்கிரமா போட்டுக்குவேன். இப்படி எதுக்கு சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யுமிகோ, இந்த டிரெஸ் நீ ஏன் போட்டு பார்க்க கூடாது? என்னது? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. நீ இப்ப பாக்குறதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க யுமிகோ. சும்மா எனக்கு கிண்டல் பண்ணாதடி, இந்த டிரஸ் போட்டத நான் நிஜமாவே கல்யாண பொண்ணு மாதிரி ஃபீல் பண்றேன். யுமிகோ, நான் உன் பக்கத்துல நின்னு பாக்கட்டுமா? உங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. டிங் டிங். என்ன சொல்ற நீ? அந்த நாலு கண்ண யுமிகோவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அந்த யுமிகோவையும் கெனிச்சியும் எப்படி பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன், நீ ரெடியாக்கியோ? இந்த நேரத்துக்கு யாரா இருக்கும் இருந்திருந்தா? ஹலோ, இந்த பக்கம் கெனிச்சி. ஓ, யுமிகோவோட அம்மாவா? ஹாய் கெனிச்சி, யுமிகோவை கொஞ்சம் கூப்பிடுறேன், நான் பேசணும். யுமிகோ, உங்க அம்மா போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரேன். ஏய், இப்போ இது இங்க இருக்குதோ? என்ன விஷயம்? அவங்க வந்துட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. சல பேச கூப்பிடுவாங்க. எங்க அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம். என்ன சொல்ல வர கெனிச்சி? எப்படி வந்துச்சு? நான் அப்பவே நினைச்சேன், எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. யாருங்க? வெளியே வா. யாரு? யாரா இருந்தாலும் வெளியே வந்துரு. என்ன விட்டுடுங்க, நான் ஒரு அப்பாவி. மரியாதை நடந்தது சொல்லு. என்ன சொல்றக்கியோ? நானும் யுமிகோவும் கல்யாணம் பண்ணிக்க போறதா கேமமாக்கி நினைச்சிட்டு இருக்கானா? உண்மையாவா? அவன் ஏதோ தப்பா நினைச்சதுனால ரெண்டு நண்பர்களுக்கு நடுவுல இருக்கிற நட்பு பிரிய கூடாது. ஒரு நிஞ்சாவான நான் தான் இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த கேமமாக்கு எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்புக்கு வரன்னு புரியல ஹட்டோரி. கவலைப்படாத, இந்த தடவை அவன் செஞ்ச தப்புக்கு நிச்சயமா அவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுத்தே தீருவேன். எனக்கு உடனடியா நியூஸ் பேப்பர் வேணும், எனக்கு உடனே கத்திரிக்கோல் வேணும், எனக்கு உடனே கம்மு வேணும். டிங் 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 டிங். இது எப்படி இருக்கு கெனிச்சி? ஆமா, இப்ப இது யார் போட்டுக்கு போறது? வேற யாரு? கியோ தான். மணப்பெண்
நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த சுப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். நடக்க விட மாட்டேன். இது சிம்பிளா நடக்கிற கல்யாணங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அழைச்சிருக்கோம். கல்யாணம் கார்டன்ல நடக்குது. பண்ணிக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். வாங்க நாம போய் மைனாவ பிடிக்கலாம். டிங் டிங். இந்த விஷயம் மட்டும் யுமிகோவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா. என்னது பிளீஸ் என் கூட வா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவசரப்படாத வரேன். அதை நான் பாத்துட்டேன், அதோ அந்த மரக்கிளையில இருக்கு. ஆனா இப்ப அதை எப்படி பிடிக்கிறது? ஒழுங்கா பிளான் பண்ணி தான் அதை பிடிக்கணும். நிஞ்சாவோட ஹேண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணு. நல்ல யோசனை கொடுத்த. டிங் 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 குட் மார்னிங் குட் மார்னிங் டிங் டிங். இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குற. நான் உன பிடிச்சிடுவேன். என்னால பிடிக்க முடியாது. ஆ பாட்டு டிங் டிங் டிங். அந்த பறவை நம்மளை விட ரொம்ப வேகமா இருக்கு. கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு, இப்ப வட போச்சு. இப்ப இதை விட்டா வேற வழியே கிடையாது. அது என்ன பாட்டு மயங்கிடுமா என்ன? நான் சொல்றத கவனமா கேளு சிஷிமாரு. பறவைங்க மொழியில அந்த பறவைய நான் கூப்பிடுறேன். அது கிட்ட வரும்போது நீ டக்குன்னு அதை புடிச்சிடணும். என்ன என் பிளான்? ஓகேவா? எஸ் பாஸ். கபடி 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 கபடி. பறவை நம்மள கவனிக்குது. டிங் டிங். ஓ என் கிட்ட வா, நம்ம விளையாடலாம். வா வா வா. டிங் டிங்
கெம்மாக்கி நீயா? ஏய் இப்படி பண்ண மரியாதையா சொல்லு. ஏய் சும்மா சத்தம் போடாதீங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் யுமிகோவை கூப்பிடுறேன். வேணா வேணா வேணா, அப்படி தெரிஞ்சிராத. சரி வாக்கியோ, நாம போய் அதை புடிச்சிட்டு வரலாம். என்ன பிடிக்கலாம்? அவனுக்கு முன்னாடி நாம அதை பிடிக்கணும். வா. டிங் 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 டிங். எங்க போச்சு? தெரியா? அது அங்க இருக்கு பேஸ். எங்க இருக்கு கியோ? சத்தம் போடாம வாங்க பேஸ். நாம இப்ப என்ன பண்றது ஹட்டோரி? இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது சிஷிமாரு. யுமிகோ கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். அவளுக்கு தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோபப்படுவா. ஒருவேளை சிஷிமாரு வந்துட்டேன்ல சரி விடு அவங்கள மன்னிச்சு விட்டுரு யுமிகோ. இது என் மச்சாயிக்கோ இல்ல. அப்புறம் வேற யார் இது? ஆஹா, இது மைனா இல்ல, காக்கா பேஸ். காக்காவா? கியோ, இது எனக்கு சம்பந்தம் இல்ல, இது என்ன விட கர்ப்பம். ஏய் உடனே யுமிகோ, இதோ வந்துடுறேன். ஏய் கியோ நில்லு, எங்க ஓடுற நில்லு. மறந்துட்டேன். வந்ததுல சந்தோஷம் மச்சாய்க்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு இதுவரை பழக்கம் அவ்வளவுதான். இந்த பறவை யுமிகோ பேச்ச கேட்டு திரும்பி வரணும்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கவே வேணாம். டிங் டிங். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.